மீடியா 7 செய்திகள் வாசிப்பவர் பாகலட்சுமி. கோவையில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பதவி விலக வேண்டுமென வலியுறுத்தி கோவை மாநகராட்சியின் முன்பு தடைக்கு மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவை சேர்ந்த சுமார் 400 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழகம் முழுவதும் முறையாக குடிநீர் விநியோகத்தில் கவனம் செலுத்தாத அமைச்சர் எஸ் பி வேலுமணி பதவி விலக வேண்டுமென வலியுறுத்தி கோவை மாநகராட்சி அலுவலகம் முன்பு திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறையினரிடம் அனுமதி கோரப்பட்டிருந்தது. ஆனால் இதற்கு கோவை மாநகர காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். இருப்பினும் தடையை மீறி அறிவிக்கப்பட்டதைப் போல எம்எல்ஏ நா கார்த்திக் தலைமையில் திமுகவினர் கோவை மாநகராட்சி அலுவலகம் முன்பு திரண்டனர். அப்போது கோவை மாநகர காவல் ஆணையர் சுமித் சரண் போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் கலைந்து செல்லும்படியும் அறிவுறுத்தினார். ஆனால் அவரது கோரிக்கையை ஏற்க மறுத்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட 100 மேற்பட்ட பெண்கள் உள்பட சுமார் 400 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் உக்கடம் அருகே உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அப்போது எம்எல்ஏ நா கார்த்திக் பேசுகையில், தமிழகம் முழுவதும் குடிநீர் திட்ட ஏற்பாடுகளை அமைச்சர் எஸ் பி வேலுமணி முறையாக செய்யவில்லை. எனவே எஸ் பி வேலுமணி பதவி விலக வேண்டும். மேலும் சூயஸ் நிறுவனத்திற்கு தண்ணீர் விநியோகம் செய்யும் உரிமம் வழங்கப்படுவதால் பொது குழாய்களை இல்லாமல் போய்விடும். இதனால் சாதாரண மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். எனவே சூயஸ் நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். கோவை மாநகரின் மையப்பகுதியான கோவை மாநகராட்சியின் முன்பு அனுமதியின்றி திமுகவினர் நடத்திய போராட்டத்தால் அந்த சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் பெரும் பதற்றமும் நிலவியது. தமிழக மக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும். இது போன்ற குடிநீர் பஞ்சத்தை ஏற்படுத்திய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று சொல்லி எங்களது அன்பு தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். இதை கோவை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ் பி வேலுமணி அவர்கள் கடுமையான குடிநீர் பஞ்சத்தை வரலாறு காணாத வகையில் தமிழகத்திலே உருவாக்கியிருக்கிறார். முற்றிலும் உள்ளாட்சித்துறை செயலற்று கிடக்கிறது, உள்ளாட்சித்துறை முடங்கி கிடக்கிறது. ஆகவே எஸ் பி வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கோவை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போலவே சீரான குடிநீர் விநியோகத்தை 3 தினங்களுக்கு ஒரு முறை மாநகர மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போலவே சுமார் 3,150 கோடி ரூபாய் குடிநீர் திட்டத்தை சூயஸ் என்ற தனியார் வெளிநாட்டு நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். உள்ளாட்சித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். குடிநீர் பஞ்சத்தை ஏற்படுத்தி உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி ராஜினாமா செய்ய வேண்டும். சூயஸ் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். அதே போலவே குடிநீர் நியாயமான முறையில் வழங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தொடர் போராட்டங்களை கோவை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் நடத்துவோம். இந்த போராட்டத்தில் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொங்கலூர் நா பழனிசாமி அவர்களும், மாவட்ட செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் சி ஆர் ராமச்சந்திரன் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் 1,000,000 பொதுமக்களும் பங்கேற்றிருக்கிறார்கள்.